பொழுது அந்த ஒட்டகத்தை வைத்து அவன் வந்து கேட்கிறார் ஐயா. ஆனால் அவன் பரிவு கொண்டு அவனுக்கு இடம் கொடுக்கின்றான் என்பது போல விளக்கை ஏற்றியின் மரக்காலின் கீழும் இவற்றை கட்டப்படுகின்றது. இவர் செய்து சொல்கின்றேன். 1930 கல்லூரியின் திணிவுகள் என்று சொல்கின்றீர்களே எந்த விதத்தில் நகரும் திராவிட ஒப்பிலக்கணம் என்ற சீரன் பாண்ட ஐயர் இசையையும் இலக்கியத்தையும் இணைத்து கொண்டு வந்து சேர்த்தார். ஜீவன் பாப்பார்கள் என்ன செய்ய சீர்திருத்த முறைகளையும் கொண்டு வந்த தமிழ் தமிழன் தலைநகரம் நிற்க வேண்டும். இல்லை யார் எதை செய்ய வேண்டும் சிறுபான்மையினரும் பிற்படுத்தப்பட்டாலும் இணைந்து செய்தால் தான் மக்கள் இணைந்து செய்வது கல்வி தேவை என்பதை தான் கூறிக்கொள்கின்றேன். ஆனால் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டமானது மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய கல்விக் கொள்கை வரைவு 2016 எதிர்த்து நடைபெறுகின்றது. இதிலே பல்வேறு அம்சங்கள் சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல இந்திய தேசத்தின் இறையாண்மையை கெடுப்பதாகவும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரும் பாதிப்பை உருவாக்குவதாகவும் மாநில அரசின் உரிமையான கல்வியை மத்திய அரசு எடுத்துக்கொண்டு செல்வதாகவும் இருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் இதை இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த புதிய கல்விக் கொள்கை வரைவை அவர்கள் எடுத்து சென்று ரத்து செய்து வேறொரு புதிய குழுவை அமைத்து அதிலே பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் பெண்கள் சிறுபான்மையினர் இன்னும் சிறந்த கல்வியாளர்கள் அதை போலவே பல்வேறு விதத்தில் கல்வி சேவையை ஆற்றியவர்களை கொண்டு இந்த புதிய குழுவானது விரிவுபடுத்தப்பட்டு நல்ல வளர்ச்சியின் பாதையிலே நடத்தக்கூடிய ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதாவது ஒருமித்த கருத்துடையவர்களை எல்லாம் திரட்டி கொண்டிருக்கின்றோம். இதை வந்து நான் சொன்னது போல இது வந்து இந்திய தேசத்தையும் இறையாண்மையும் மதித்து காக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியருக்குமே எதிரானது. ஆகவே இதை வந்து எல்லோருக்குமே முன்னெடுத்து சென்று அதை இங்க நல்ல உள்ளம் கொண்டவர்கள் எங்களோடு கருத்தொற்றுமிக்க உள்ளவர்கள் இவர்களோடு இணைந்து பல்வேறு போராட்டங்களை மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் எடுத்து சென்று இன்னும் சிறப்பான விதத்தில் எப்படி இந்த கொள்கையானது பல்வேறு விதத்தில் ஆபத்தையும் இந்திய இறைமையை கெடுக்கின்ற விதத்திலும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமையை குலைக்கின்றதையும் நாங்கள் எடுத்துச் செல்வோம்.